காலத்தில் வெள்ளையா அவரவைக்கு க்ரீம் வைக்கிற காலத்தில் கருப்பண்ணு தலைப்பு வச்சு ஒரு படம் எடுப்பதற்கு தைரியம் தேவையில்லை, தமிழனா முதல்ல இருக்கணும். அந்த தமிழனா இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தினுடைய நான்காவது படத்திலும் நான் வேலை செய்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போகலாம், கொஞ்சம் நிதானமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது இந்த திருவிழா நேரங்களில் அடுத்த பஸ் கூட்டலாமா வரும், அடுத்த பஸ் கூட்டலாமான்னு வரும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எல்லா பஸ்ஸும் போன பிறகு பஸ்ஸே இல்லைங்கிற தகவல் வரும்பொழுது இருக்கிற ஒரு பதட்டம் வரும் பாருங்களேன், அந்த பதட்டம் தான் பன்னீர்செல்வத்தினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. ஏறக்குறைய அவர் வந்து இன்னும் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பிரசித்தி பெற்ற எல்லோருடைய கவனத்திற்கு வந்திருக்க வேண்டிய ஒரு இயக்குனர் அவர். இருந்தாலும் கூட சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு வந்தடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் ஒரு குறிப்பான செய்தி, என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, பன்னீர்செல்வம் முதல் முதலில் உதவி இயக்குநராக பணியாற்றிய படமும் இப்போது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருமே இருக்கக்கூடிய ரத்னசார் தான் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தி. அப்புறம் மக்கள் செல்வன், என்னை விட அவர் கருப்பு, நான் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய நல்ல நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இந்த கூட மேல கூட வச்சுங்கிற பாட்டு எப்போ வந்து தொலைக்காட்சியில் போட்டாலும் எங்கள் வீட்டில் வந்து பயங்கர மகிழ்ந்துருவாங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகி பேர் வந்து அன்பு செல்வி, என்னுடைய மனைவி பேரும் அன்பு செல்விங்கிறதுனால இந்த கருப்பன் பாடல்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. இந்த படம் குறித்தெல்லாம் இயக்குனரும் கதாநாயகனும் இசையமைப்பாளரும் பேசுவாங்க. இமானோடு நான் பணியாற்றக்கூடிய ஒரு 300வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் எண்ணிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்வதில்லை, எண்ணிக்கை இல்லாமல் தொடர்ச்சியாக பணியாற்றுவது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு கருப்பன் திரைப்படத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இந்த படத்துடைய இயக்குனர் மிஸ்டர் பன்னீர் சார். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம், பட் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அஃபிஷியலாக சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணி இப்போது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரத்னம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் யுவபாதி சார், எப்போவுமே ஒரு நண்பனை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான், ஒரு சூப்பருங்க இது மாதிரி வராதுங்க அவர் அவ்வளோ நல்லவருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் யுவபாதி சார் சொல்லும் போது ஒவ்வொரு மேடையிலையும். அண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், அந்த மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப 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 பொருத்தமான சென் பர்சன், பொருத்தமான ஒரு நபர் அவர். அவர் பேசுவதிலும் அவர் கூட வந்து நிறைய கூட க்ளோஸாக வந்து பழகும் போதும் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட ஆட்டிடியூடு, அவர் வந்து பேசுகிற விதம், அவர் மற்றவங்கிட்ட வந்து பழகிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஸ்க்ரீனில் குறிப்பாக இந்த திரைப்படம் கருப்பனில் வந்து முழுக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீஷன் கிட்டே இருக்கிறோம். ஒரு சில ஹீரோஸ் வந்து நம்மளுக்கு இயல்பாகவே பிடிக்கும், அதாவது அவங்களுடைய படங்கள் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். அப்படி வந்து ஒரு சில இயக்குநர்கள், ஒரு சில ஹீரோஸ் நம்மளுடைய மைண்டில் எப்பவுமே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையான இடம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எப்போவுமே வந்து ரெண்டாக பிரித்து தான் வந்து பார்ப்பாங்க சினிமாவில், வந்து இவருடைய ரசிகராக அவருடைய ரசிகரா, நீங்கள் இவர் ரசிகரா அவர் ரசிகரா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வழக்கம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாருடைய மனசுலேயும் இருப்பார் அப்படின்றத வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அந்த படத்துடைய ஹீரோயினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு அப்படியே பேய் மாதிரி நடிப்பார், அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை. பட் கூட அதுக்கு வந்து ஈடு கொடுத்து ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. அதில் இந்த தன்யா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டோட்டல் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லா முறையை வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் பிரம்மா வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறத விட என்னோட அங்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்னால் தான் ஆப்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த படத்தை தேட்டர் வந்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஏஎம் ரத்னம் சார், விஜய் சேதுபதி சார் அண்ட் டிரெக்டர் பன்னீர்செல்வம் சார், அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் அவங்க தந்த சப்போர்ட், அப்புறம் மியூசிக் டீமான் சார் அண்ட் கேமராமேன் சார் சக்தி, எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இட்ஸ் எ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி
அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாள், நிறைய தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். யுகவாரி சொன்ன மாதிரி அவ்வளோ இல்லை, பஸ் வரதான் காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பஸ் போய் ரெண்டு பஸ் போய் நாலாவது பஸ் போய் அப்படி ஃபெட்டப்பாக இருக்கும்போது ஒரு ஏசி பஸ்ஸே வந்துச்சு. எனக்கு பேசஞ்சர் இல்லாமல் எனக்கு மட்டுமே ஆனந்த பஸ்ஸு. அதில் டிரைவராக என்னுடைய மக்கள் செல்வன், கண்டக்டராக என்னுடைய பிடிச்சதப்பன் சார். அந்த பஸ்ஸுக்குள்ளே நான் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பஸ்ஸை அழகாக கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துருக்காங்க, அதனால் எனக்கு மனசு ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கதை பண்ணிவிட்டு, இந்த கதை நான் ரெண்டு கதை பண்ணேன், அதில் ஃபஸ்ட்டு இந்த கதை தான் வந்து நான் துரத்திட்டே இருந்துச்சு. இந்த சீக்கிரம் இந்த கதையை பண்ணி பார்த்துன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ ஒரு நாள் சீனுராமசாமி சார் வந்து நைட் ஒரு 10 மணி இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி, என் மேலே அவருக்கு ஒரு சின்ன அபிமானம் இருக்கும், ஃபோன் பண்ணி பண்ணி சார் என் தம்பிக்கு இந்த கதை எப்படி இருக்கும்னு கேட்டார். சார் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, நாளைக்கு காலையில் டப்பிங் நடக்குது, நீங்கள் வாங்க நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவர்கிட்ட நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்னார். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த சீனுராமசாமி சார் அந்த மாமனிதன், அவருக்கு என்னுடைய பெரிய நன்றி. இது மாதிரி நிறைய நன்றிகள், இந்த படத்தில் வேலை செஞ்ச கலைஞர்கள், என் கூட ஒர்க் பண்ண ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் பார்த்த எல்லாமே இவ்வளோ லைவாக இருக்குது, இது எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மக்கள் செல்வன், அவருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, தேங்க்ஸ். இந்த கருப்பன் படம் இந்த மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி ஸ்ரீதர் சொன்னார், ஒரு கதை பன்னீர் செல்வங்கிட்ட இருக்குன்னு சொன்னார். சரி, அவர் என் கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கார், முதல் முதல்ல ஒரு கதை பண்ணி அந்த கதை எனக்கு தான் சொன்னார் முதல்ல. சரி, அவர் உடனே வர சொல்லி கதை கேட்டேன். கதை நல்லா இருந்ததுன்னா விஜய் சேதுபதி சாருக்கு சொல்லி அது மாதிரிலாம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், வர சொல்லி எனக்கு கதை கேட்டார். கதை கேட்ட பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஒரு நாள் விஜய் சேதுபதி சார் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அப்போ நான் ஒன்று சொன்னேன், சார் இது பெருமைக்கு இல்லை, இப்போ இதுக்கு இருக்கிற விட இனிமேல் நீங்கள் தான் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே கண்டினியூஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஆல்ரெடி ரெண்டு படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு, தொடர்ந்து வெற்றி நாயகன். அதில் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இயல்பாக நடிக்கிறாரு. நான் ஷூட்டிங்கில் ரெண்டு மணி நாடு இப்போ பார்த்தேன், இப்போ என் படம் ஃபுல்லாக பார்த்தேன். இந்த படம் வந்து ரொம்ப நார்மல் யூஷுவல் ஓப்பன் திறந்த படம் தான், ஒரு பெரிய சஸ்பென்ஸோ ஒரு எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இயற்கையாக நேச்சுரலாக இருக்குது, நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் நடக்கிற மாதிரி தான் அந்த சம்பவங்கள் இருக்குது. அது முக்கிய காரணம் ஹீரோ தான். அவர் வந்து அவருடைய இப்போ அவர் சக்ஸஸுக்கு காரணமே முக்கியமாக அந்த எல்லோரும் லைக் பண்ணதே, ஒரு ஒரு டைலாக் பேசினாலும் சரி. இதில் வந்து சிங்கம் புலி அவருடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டு பேரும் மாமா மாமான்னு சொல்லி ரொம்ப வாயே வாயான்னு சொல்லி கட்டுப்பிடிக்கிறது ரொம்ப ரசிக்கிறமா இருக்குது. அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பக்கத்தில் எப்போவுமே ஒருத்தர் சப்போர்ட் இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். சிங்கம் புலி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சென்டிமெண்ட் சீன் ரொம்ப கண் கலங்குற மாதிரியும் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது ஹீரோயின், ஹீரோயின் யார் யார் யாருன்னு சொல்லி கடைசியில் நேச்சுரலாக தெரியல தன்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது அவங்க தான் இந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் இந்த கேரக்டரில் இவங்க தான் கரெக்டு. இவங்களுக்கு அப்புறம் இவங்களை இல்லாமல் வேறு யாருன்னு சூட்டபுள்னு பார்த்தா வேறு யாரும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் பெரிய பிரேக் வரும். ரொம்ப நல்லா இருக்காங்க, நேச்சுரலாக இருக்காங்க இந்த படத்தில். இதில் அப்புறம் பாபி சிம்மா, பாபி சிம்மா ஒரு அண்டர் பிளே பண்ணி அவர் விரும்பின பொண்ணு இதாச்சுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டில் பர்ஃபெக்டாக கேஸ்டிங் இருக்குது இந்த படத்தில். அது மீறி இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலரில் இந்த ஜல்லிக்கட்டு அது எதுவுமே இல்லை, அதெல்லாம் வரும்போது இந்த படம் இன்னொரு பரிமாணம் இருக்கும். இந்த கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியான நாங்கள் எல்லோரும் அவரோட எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வெற்றி அடையும். ஜெய். கருப்பன், இந்த படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு மூணு பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பன்னீர்செல்வம், ரெண்டாவது பன்னீர்செல்வம், மூணாவதும் பன்னீர்செல்வம் தான்.
ரேணிகுண்டான்னு ஒரு ட்ரெய்லர் பார்த்து யாரோ ஒரு தாள் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, செம்மையாக வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ட்ரெய்லர் அது. அந்த படமும் சரி, அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் புதுமுகங்கள், ஆனால் அவங்க யாருமே புதுமுகம் மாதிரி தெரியாது. அந்த படத்தில் நான் கவனிக்க தவறுன ஒரு சம்பவத்தை ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ சொன்னார். படத்தில் வந்து ஒரு விளை மாதோட கேரக்டர் ஒன்று இருக்கும், சொல்லுவார் அவங்கள வச்சுருப்பேன் சார், அவர் ஒரு சின்ன கூட ஒரு கவர்ச்சிக்குன்னு ஒரு சின்ன சீன் கூட வச்சுருக்க மாட்டேன், அவ்வளோ கண்ணியமாக அந்த படம் பண்ணேன்னு சொன்னார். அவரோட நேர்மறையில் பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் கூட எங்களோட ஹீரோ ஹீரோட ஃபர்ஸ்ட் நைட் சாங் ஒன்று இருக்கும், அது பேசும்போதும் சரி அது ரொம்ப நேர்மையாக, அது அது எவ்வளோக்கு எவ்வளோ சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கணுமோ, இயல்பாக எல்லோரும் குடும்பத்தோடு சாதாரணமாக பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த காட்சியும் படம் பிடிக்கப்பட்டது. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவருடைய பொறுமை. ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு பன்னீர்செல்வம் தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் 2004 ட்ரை பண்ண ஆரம்பித்து 10 ஹீரோவானேன். என்னை கேட்டிங்கன்னா கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 பேராக இருப்பாங்க, இவங்களாம் எனக்கு இதை பண்ணிட்டாங்க அவங்களாம் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் வரைக்குமே இருந்த எத்தனை நாளைக்குமே நான் என்றைக்காக ஒரு நாள் ஏதாவது ஒரு சோக கதை சொல்லுவார், எனக்கு இது நடந்துருச்சு, என்னை அவன் இது பண்ணிட்டான், என்னை இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்லுவார். இது வரைக்கும் ஒரு மனுஷனை பற்றி கூட ஒரு தப்பாக பேசினது கூட இல்லை, இவன் தப்பான ஆளுன்னு சொன்னதில்லை, தப்பாகவும் பேசினதே இல்லை. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுட்டாங்க பொழுது பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு. இந்த படம் அவருக்கு அமைஞ்சது லேட்டாக தான் அமைஞ்சது, ஆனால் ரொம்ப சரியாக அமைஞ்சது, சிறப்பாக அமைஞ்சது. ரத்தன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எவ்வளோ தூரம் ரசித்து அதை எவ்வளோ தூரம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர். படம் எனக்கு தெரிஞ்சுக்கும் அவர் கதை எனக்கு சொன்னதை விட பல மடங்கு அது இன்னும் பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு படம் ஸ்க்ரீனில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், பன்னீர் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த என்ன பாபி சிம்மா, நானும் அவனும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 10 ஆயிடுச்சு எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு. ஒரு நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருந்தோம், இந்த படத்துக்கு ரெகுலர் வில்லன் வேண்டாம், இதுக்கு வந்து ஒரு ஹீரோ தான் வேணும்னு முடிவு பண்ணோம். அப்போது இன்னொரு ஹீரோ கேட்டோம், அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அப்போது நான் பாபிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் ஏ பாபி இது மாதிரி நல்லா இருக்கடா பண்ணிடுறா பாபின்னு. ஓகேடா நீ சொல்லிட்டுடா, ஓகேடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவ்வளோதான், கதை கதை கேட்டுறா, கதை கேட்டுட்டு முடிவு பண்ணுறா பாபி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை நீ சொல்லிட்டு இல்லை ஓகே நான் பண்ணிடலாம் அவ்வளோ தான் அப்படின்னு சொன்னான். கதை சொன்ன போதும் அவன் அதெல்லாம் சொன்னான், எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, சேர்த்து சொல்லிட்டாலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லி வந்தான். இந்த படத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் சொ நீங்கள் எதிர்பார்க்கறத விட பாபிட்ட ஒரு வேறு டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் இருக்கும், ரொம்ப சட்டிலாக, அவனோட டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான் பாபி. அண்ணன் தானியா, தானியாக்கு இது 3வது படம் நினைக்கிறேன், என்னம்மா 3வது படம், ரொம்ப சென்சிபிள் அந்த பொண்ணு, ரொம்ப கமுக்கமாக உட்காந்துருவேன் ஷூட்டெலாம் வந்து, ஏன்னா எதை பேசினா நம்ம தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களோ நினச்சி பயத்துலேயே உட்காந்துருக்கா, இல்லை தெரிஞ்சதுனால உட்காந்துருக்கான்னு கூட தெரியாது, நான் கம்முகமாக உட்காந்துருக்கோம். ஆனால் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன் வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையாவே அவங்களுக்கு இருக்கு. இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு தானியாவோட சிறப்பாக யாரும் பண்ணவே முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தலைவர் இமான் சார் அண்ட் யுகபாதி சார் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிச்சுலாம் சொல்ல முடியல. ஒரு ஒரு பாட்டு வரும்போதும் டைரக்டர் போட்டு காமிப்பார், ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ அற்புதம். ஒரு பாட்டு எழுதிட்டு சொல்லியே கொடுத்து விட்டார், கவிஞரோட ஆசீர்வாதம் சொல்லிவிடுங்கன்னு. அது எனக்கு தமிழோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன், அது என்னோடய தமிழ் தாயோட ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான வரிகள் படம் ஃபுல்லாகவே வந்து சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கேட்டு நானே நானும் இல்லை நானும் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது பாடலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய நன்றி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓரளவு படம் வந்து இது ரொம்ப சாதாரண சொல்லி சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு காதல் கதை தான் இந்த படம், அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற காதல் கதை தான் இந்த படம். எப்பவுமே ஒரு அன்பு அப்படின்னு உள்ளே வைக்கும்போது அதுக்கு சோதனை வரும்போது அந்த அன்பு எவ்வளோ பெருசாக மாறுதுன்னு தான் இருக்குது. ஒரு சோதனை வருது அந்த அன்புக்கு, அது இன்னும் வலுவடையுது, அது அடுத்த கட்டத்துக்கு போகுது, அதுதான் இந்த படம். இந்த படம் வெறும் லவ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் காமெடி சார்ந்த படம்.
உங்க வந்த அனைவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கேப்டன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். சேனன் படத்தோட பூஜை ஏவிஎம் ஸ்டுடியோவில் மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. இந்த படத்தில் கூல் சுரேஷ் ஆகிய நான் என்ன கேரக்டரில் நடிக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பல கேரக்டரில் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கெட்டப் போட்டு வித்தியாசமான காஸ்டியூமில் ஹீரோயினை விடாமல், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரேப் பண்ணுறது ரேக்கிங் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவேன். இந்த படத்தில் ஒரு காதலனாக நான் அந்த படத்தில் நடிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் திரு சந்தோஷ் சேகரன் அவர்கள் பல வெற்றிப்பட இயக்குநர்களிடம் உதவியாளராக இருந்தவர். இந்த படத்தின் வழியாக இயக்குனராக அறிமுகமாகிறார். இந்த படத்தோட ஹீரோ திரு ராஜா கிங்ஸ்லே அவர்கள் கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட். அவர் இந்த படத்தின் வழியாக கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. இந்த படத்தின் பாடல்களும் படமும் மிகப்பெரிய வெற்றியடைய ரசிகர்களாக உங்களோட ஆதரவு என்ன கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். என்னோட நேம் கிங்ஸ்லி, கிங் மூவி என்டர்டைன்மெண்ட்டோட ப்ரொடியூசர். இந்த படம் சேனன் சேனன் பற்றி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ் டீம் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பரத் அண்ட் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் சேகரன், கம்ப்ளீட்லி எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளட் போட்டு இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம் சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாம் செம்மையாக இருக்கும். ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், பாண்டிச்சேரி, திருநெல்வேலி எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். விரைவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மயாஷர் த்ரீநாத்து. ஐ எம் ஃப்ரம் மலேசியா. அண்ட் மலேசியாவில் வந்து நான் ஒரு மூவி செஞ்சுருக்கேன், வேட் அண்ட் த இன்சைடு அப்படின்னு. அண்ட் இங்கே சென்னையில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஃபார் மீ சேனன். அண்ட் ஐ எம் டூயிங் ஹீரோயின் ரோல் ஃபார் திஸ் மூவி. அண்ட் பேசிக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிஸ் வரும் இந்த ஸ்டோரியில். அண்ட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ மை டைரக்டர் சார் மிஸ்டர் சந்தோஷ். அண்ட் இன்னைக்கு இங்கே பூஜை போடுறோம். அண்ட் ஹோப் யூ ஆல் என்ஜாய் வாட்சிங் த மூவிஸ் லேட்டர். ஹாய், திஸ் இஸ் மகாலட்சுமி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சேனன் படம் பூஜை பண்ணுறோம், அங்கே இருக்கோம். நான் வந்து இந்த படத்தில் செகண்ட் ஹீரோயின் ரோலாக பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. எனக்கு டைரக்டர் சார் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியெல்லாம் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் ரெண்டு சாங்ஸ், நல்ல ஒரு சாங்ஸ் இருக்குது, நல்லபடியாக வரும், நல்லா பண்ணுவோம், நல்லா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கேப்டன் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு சேனன் படத்தோட பட பூஜையில் இருக்கோம், ஏவிஎம் ஸ்டூடியோவில். இந்த படத்தோட டைரக்டர் சந்தோஷ். சந்தோஷ்ஜி, என்கிட்ட வந்துட்டு கான்செப்ட் சொல்லும் போது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு லைவ்னஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு நம்ம கூடயே வந்துட்டு ட்ராவல் ஆகிற ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம கூட நடக்கிற ஒரு சம்பவம் தானே, உங்களுக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இதில் ஒரு ரெண்டு ஃபைட் இருக்குது. அந்த ரெண்டு ஃபைட்டுமே வந்து ரொம்ப அற்புதமாக வரப்போகுது. ஏன்னா வந்து இது லைவாக நடக்கிறதுனால இதுவும் நம்ம லைவில் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் ஃபைட்டு மட்டுமே இல்லை, படத்தில் வந்துட்டு சென்டிமெண்ட் ஆகட்டும், லவ் ஸ்டோரி ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், ஒரு கலகலப்பான ஒரு மூமெண்ட் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹால், வணக்கம். என்னோடய பேர் சந்தோஷ் சேகரன். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். படத்தோட பேர் சேனன். ஹீரோ ஹீரோயின் நியூ ஃபேஸ். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவாக சுந்தரராஜன் சார் பண்ணுறாரு. வில்லன் வந்து ராசிமன் சார். அமுதவாணன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் ராபர்ட், ருத்ரன், கூல் சுரேஷ் சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கதை பார்த்தீங்கன்னா சேனாதிபதி, ஒரு படைத்தளபதி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஹீரோட கேரக்டர். அதனால தான் சேனன் படத்தோட டைட்டில். கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் படம். தேங்க்யூ. ஐ எம் ஸ்வேதா.
நீங்கள் இப்போ சேனன் மூவி பூஜை பார்த்துட்ருக்கீங்க. இந்த படம் நல்லா அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி, இதில் நான் ஹீரோயினாக பண்ணுறேன். இந்த படம் எனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பரத் தாமோதரன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருக்கேன். நான் நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் ஆல்பம்ஸ் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆல்பம்ஸ் போட்டதை பார்த்துட்டு தான் சந்தோஷ் சேகரன் ஜி அவர் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த அப்ரோச் நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் சாங்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச், பீஸ் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ்.